சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி குற்றவாளி என அறிவித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் இன்று தண்டனை விவரங்களை அறிவித்தார். இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை, தலா 50 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. மேல்முறையீடு செய்ய வசதியாக தண்டனை 30 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும். அதற்குள் ஜாமீன் பெறாவிட்டால் விழுப்புரம் கோர்ட்டில் சரணடையவும் உத்தரவிட்டார். ஊழல் வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்தார் பொன்முடி. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராஜ கண்ணப்பன் வசமிருந்து வந்த கதர் கிராம தொழில்துறை அமைச்சர் ஆர் காந்திக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவின் இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை என்பது அவர்கள் செய்த ஊழல்தான் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். திமுகவில் இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். எதிர்க்கட்சிகளின் INDIE கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகமாக உள்ளது என்றும் தெரிவித்தார். அமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் வேகத்தையும் திமுக அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் எண்ணற்ற ஊழல் வழக்குகளில் வெளிவரவிருக்கும் தீர்ப்புகளையும் கருத்தில் கொள்ளும்போது திமுக அமைச்சர்களை சிறையில் அடைக்க வசதியாக தனி சிறை பிளாக்கை முதல்வர் ஸ்டாலின் கட்டினால் நன்றாக இருக்கும் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார். பழிவாங்கும் நோக்கத்தில் பொன்முடிக்கு எதிரான வழக்கு போடப்பட்டுள்ளது என்று வழக்கறிஞர் இளங்கோ கூறினார். சொத்து குவிப்புக்கு ஆதாரங்கள் இல்லாததால் தான் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்தது. குறித்த நேரத்தில் வருமான வரி தாக்கல் செய்யாததை வைத்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பை எதிர்த்து விரைவில் மேல்முறையீடு செய்வோம் எனவும் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். ஊழல் செய்ததை அதிகாரத்தின் மூலம் சாட்சிகளை அழித்தும் நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்தும் மிரட்டியும் வழக்கிலிருந்து விடுதலை பெற்றதற்கு ஹைகோர்ட் சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது என்றும் கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பு பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு பாடம். இதன் மூலம் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். திமுகவுக்கு சனி பெயர்ச்சி துவங்கிவிட்டது. பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவுக்கு தண்டனை என்ற முதல் விக்கெட் சரிந்துள்ளது. அகம்பாவ திமுக அரசாங்கம் விரைவில் அழியும் என பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ராஜா தெரிவித்தார். ஊழலுக்கு சகிப்புத்தன்மை இருக்கக்கூடாது, வேரிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். திமுக ஊழல் மற்றும் கொள்ளையின் உருவகமாகும். அமைச்சர் பொன்முடிக்கு வழங்கிய தீர்ப்பை முழு மனதுடன் வரவேற்கிறேன். நமது நீதித்துறையின் மீதான எனது நம்பிக்கை இப்போது வலுவடைந்துள்ளது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு தெரிவித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்தது. இதுபற்றி தமிழக பாஜக தனது எக்ஸ் தளத்தில் 2வது ஊழல் அமைச்சர் விற்பனை ஜெயில் பிரீமியர் லீக் என குறிப்பிடப்பட்டு போட்டோ பதிவிட்டுள்ளது. அதில் கே பொன்முடி புழல் சிறைக்கு விற்பனை, ஒப்பந்த காலம் 3 ஆண்டுகள், அடிப்படை அபராதம் 50 லட்சம் ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் விழுப்புரத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் விழுப்புரம் மாவட்ட திமுக அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் அளிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து பொன்முடி மேல்முறையீடு செய்யும் வகையில் 30 நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளும் பொன்முடி கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட பிறப்பு விடுமுறை முடிந்து ஜனவரி 2ஆம் தேதி மேல்முறையீடு செய்ய உள்ளார். அமலாக்கத்துறை 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் தமிழக அரசு கேவியற்ற மனு தாக்கல் செய்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியின் மகன் பைந்தமிழ் பாரி திமுக விளையாட்டு அணி மாநில துணை செயலாளராக உள்ளார். கோவை கிருஷ்ணா காலனியில் உள்ள அவரது வீட்டில் கர்நாடக லோக் ஆயுக்தா போலீசார் திடீரென சோதனை நடத்தினர். கர்நாடகாவில் விதிமுறைகளை மீறி கல்குவாரிகள் நடத்துவது தொடர்பாக விசாரித்து சென்றதாக தெரிகிறது. இந்த சோதனையில் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். ஆய்வு பணியின் போது திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வட்டங்களில் உள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகையை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு ரூபாய் 1000 நிவாரணம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
தென் மாவட்டங்களில் பெருமழை வெள்ளத்தில் சிக்கித் தவித்த 10,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களை சுமார் 400 மீனவர்கள் படகுகள் மூலம் மீட்டுள்ளனர். அவர்களின் சேவையை பெருமைப்படுத்தும் வகையில் தமிழக அரசு ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை பாடம் அளித்து முதல்வர் ஸ்டாலின் கோட்டை விட்டுவிட்டார். இதனால் மக்கள் மிகுந்த தாங்க முடியாத துன்பத்திற்கு ஆளாகியுள்ளனர் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்ட பாஜக சார்பில் கலெக்டர் ஆபீஸ் முன்பு மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100-க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்று நாடாளுமன்றத்தில் இழிவான செயல்களை செய்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். மழை வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. வெள்ளநீர் இன்னும் பல பகுதிகளில் வடியாமல் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 17 மழை வெள்ளத்திற்கு முன்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு தரிசனத்திற்கு வந்தவர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களை அரசு போக்குவரத்துக் கழகம் சார்பில் இன்று 7 பேருந்துகள் மூலம் மீட்டு நெல்லை பேருந்து நிலையத்தில் அவரவர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர். வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களில் காலரா, வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதால் கொதிக்க வைத்து ஆற வைத்த அல்லது குளோரினேஷன் செய்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் பிரதமரும் மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவருமான HD தேவகவுடா அவரது 2 மகன்களுடன் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். கர்நாடக முன்னாள் முதல்வர் HD குமாரசாமி மற்றும் MLA HD ரேவண்ணா, ஹாசன் MP பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோரும் பிரதமரை சந்தித்தனர். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைவர் கார்கே, காங்கிரஸ் MP ராகுல், பொதுச்செயலாளர் வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநில சட்டசபை தேர்தல்களில் நடந்த தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். விரைவில் நடைபெறவுள்ள லோக்சபா தேர்தலுக்கான எங்கள் தயார் நிலை குறித்து பேசுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டினோம் என கார்கே தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் இன்று திருநெல்வேலி திருச்செந்தூர், திருநெல்வேலி தூத்துக்குடி, மணியாச்சி திருச்செந்தூர், நாகர்கோவில் திருநெல்வேலி உட்பட 12 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்தது. நாடு முழுவதும் இப்போது 2,300 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உள்ளது. நேற்று ஒரே நாளில் 600-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியானது. கேரளாவில் மட்டும் ஒரே நாளில் 292 பேருக்கு தொற்று உறுதியானது. 3 பேர் இறந்தனர். பல்வேறு மாநில சுகாதார அமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார். அச்சப்பட தேவையில்லை, புதிய வகை வைரஸ் குறித்து நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் கூறினார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மீண்டும் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர். எருமேலியில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் வாகன போக்குவரத்து தடைபட்டது. 5 கிலோமீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட்டு பக்தர்கள் எருமேலிக்கு நடந்து வந்தனர். வருகிற 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற இருப்பதால் 2,700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். தெலங்கானாவில் நடந்து வரும் காங்கிரஸ் ஆட்சியில் வருவாய்த்துறை அமைச்சராக இருப்பவர் பொங்கலேடி சீனிவாச ரெட்டி. கர்நாடகாவில் உள்ள குகே சுப்பிரமணியர் கோவிலுக்கு சென்ற அவர் தனது மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தால் 1 கோடி ரூபாய் நன்கொடை வழங்குவதாக வேண்டினார். அதன்படி திருமணம் நடந்து முடிந்ததால் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை கோவில் நிர்வாக அதிகாரியிடம் வழங்கினார். சட்டசபை நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பு செய்யக்கோரி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி SV கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியாது, சட்டசபை நிகழ்வுகள் அனைத்தையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டப்படி கட்டாயம் அல்ல என நீதிபதிகள் கூறினர். மேலும் விசாரணையை ஜனவரி 23க்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரி அடுத்த அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமுருகன் வயது 45. தனது 13 வயது மகனுடன் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் பைக்கில் சென்றார். வேகமாக வந்த கார் பைக் மீது மோதியது. திருமுருகன் ஸ்பாட்டிலேயே பலியானார். படுகாயமடைந்த அவரது மகன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பியோடிய கார் டிரைவரை போலீசார் தேடுகின்றனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடக்கிறது. 9:10 திருவிழாவான இன்று நம்பெருமாள் முத்து கிரீடம், முத்து கலிங்கு ஆபரணம், முத்தங்கி, முத்து அபயஹஸ்தம், முத்து திருவடி, முத்து ஆபரணங்கள் அணிந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார். பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நம்பெருமாளை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லைவாசல் மீனவர் கிராமத்தை ஒட்டிய கடற்கரையில் 1.5 அடி நீளம், 1 அடி அகலத்தில் சீல் வைக்கப்பட்ட இரும்பு பெட்டி கரை ஒதுங்கி கிடந்தது.
தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த பெட்டியை மீட்டனர். கப்பல் மற்றும் விமானத்தில் பயன்படுத்தப்படும் கருப்பு பெட்டியா அல்லது கடத்தல் பொருட்களா என போலீசார் விசாரிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக 4 மாத கர்ப்பிணி 2 வயது குழந்தையுடன் குளத்தில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தில் நடந்த ஆட்சி மொழி சட்ட வார விழிப்புணர்வு பேரணி நாதஸ்வரம் தமிழ் கச்சேரியுடன் நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். வட மாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. மக்களை வாட்டி வதைக்கும் கடும் குளிரால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காலை நேரத்திலும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டு செல்கின்றன. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது புத்தக காட்சி ஜனவரி 4 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புத்தக காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக 640 சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி இன்று 4வது நாளாக குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தென் மாவட்டங்களில் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுவினர் தூத்துக்குடி வந்தனர். பல பகுதிகளை ஆய்வு செய்தனர். இன்று திருநெல்வேலி சென்றனர். கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடந்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதையும் ஆய்வு செய்து விரைவில் மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என மத்திய குழுவினர் கூறினர். முத்துநகர் எக்ஸ்பிரஸ் சென்னை மதுரை இடையே மட்டும் இயக்கப்படுகிறது. இரவு 11 மணிக்கு மதுரையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படுகிறது. தூத்துக்குடி திருநெல்வேலி இடையே பயணிகள் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மைசூர் தூத்துக்குடி ரயில் சேவை இன்று தொடங்கியது. தஞ்சை புதிய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் பரமேஷ். இவரது மனைவி கீதா அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறார். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 40 பவுன் நகை 10,000 ரூபாயை திருடிச் சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் கிருஷ்ணா நகர் பகுதியில் தொடர்ந்து கொள்ளை சம்பவம் நடக்கிறது. ஆளில்லாத பூட்டப்பட்ட வீடுகளை நோட்டமிட்டு திருட்டு சம்பவம் நடக்கிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உலகம் முழுவதும் பல கோடி பேர் பயன்படுத்தும் சமூக வலைதளமான எக்ஸ் இணையதளம் முடங்கியது. எக்ஸ் இணையதளம் முடங்கியதால் பயனாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆவுடை பொய்கை அருகே கேரளா வைத்தியசாலை உள்ளது. இங்கு நாச்சியப்பன் மனைவி வளர்மதி இருவரும் சிகிச்சைக்காக 2-வீலரில் வந்தனர். வேகமாக வந்த கிரேன் மீது லேசாக உரசியதில் வளர்மதி கிரேன் சக்கரத்தில் தவறி விழுந்து பலியானார். குன்றக்குடி போலீசார் விசாரிக்கின்றனர். நெல்லை மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ₹25,000 சேதமான உடைமைகளை புதிதாக வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெத்தனமாக இருந்துவிட்டு வானிலை ஆய்வு மையத்தை அரசு குறை சொல்லக்கூடாது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருச்சி தச்சன்குறிச்சியில் பண்ணை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் யுவராஜை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். காணக்கிளியநல்லூர் போலீசார் உடலை மீட்டு சின்னசாமி மற்றும் அவரது மகன் வல்லரசு இருவரையும் கைது செய்து விசாரிக்கின்றனர். சொத்து பிரச்சினையில் கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. மதுரையில் அதிமுக அம்மா பேரவையின் சார்பிலும் புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பிலும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அதை தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வாகனங்கள் மூலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் உதயகுமார் எடுத்துச் சென்றார். பாங்காக் சீன எல்லையில் உள்ள முக்கிய நகரத்தை மியான்மரின் இன போராட்ட ஆயுத குழு கைப்பற்றியுள்ளதால் இருநாட்டு எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா என்னும் பிரதம மந்திரி மலிவு விலை மருந்து திட்டம் வாயிலாக மக்கள் மருந்தகங்களில் ஜெனரிக் மருந்துகள் விற்கப்படுகின்றன. 1,000 கோடி ரூபாய்க்கு ஜெனரிக் மருந்துகள் விற்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மருந்து வாங்கியதால் இந்த ஆண்டு மட்டும் 5,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணையில் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியுள்ளது. கேரளம் முல்லை பெரியாற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு தமிழக பொதுப்பணித்துறையினர் முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 3வது உலகப்போர் உருவாகிறது. உலக அளவில் அழிவுகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. இதை என்னால் மட்டுமே தடுக்க முடியும். ஆயுத பலத்தால் உலகம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஆபத்தில் உள்ளது. 3வது உலகப்போரை நான் தடுப்பேன் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். டெல்லி அயோத்தி இடையிலான விமான சேவை ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு முன்னதாக டிசம்பர் 30ஆம் தேதி துவங்கும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த வழித்தடத்தில் தினசரி விமான சேவை
ஜனவரி 16 முதல் துவங்க உள்ளது. பொள்ளாச்சி அருகே உள்ள ஐயம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி, வயது 31. இவரது கணவர் அகத்தீஸ்வரன். இவர்களுக்கு 10 மாத பெண் குழந்தை உள்ளது. மாமனார் மற்றும் மாமியார் கணவரையும் குழந்தையையும் தன்னிடமிருந்து பிரித்து விட்டனர். அவர்களுடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உமா மகேஸ்வரியை அனுப்பி வைத்தனர். கோவை ரயில்வே பணிமனையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. பணிமனை ஊழியர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்று ஆடி பாடி மகிழ்ந்தனர். திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக திருப்பூர் ஸ்ரீவாரி டிரஸ்ட் சார்பில் 1,08,000 லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது. 200 பேர் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே குமாரபுரத்தில் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்தவர்களிடம் 30,000 ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். போதை மாத்திரை விற்பனைக்கு வைத்திருந்த 10 பேரையும் ஆண்டிப்பட்டி போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். தைவானை சீனாவின் பிரதான நிலப்பரப்புடன் பீஜிங் மீண்டும் இணைக்கும் என ஜோ பைடனை சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு சக்திகள் மற்றும் சில பிரிவினைவாதிகளின் தலையீட்டில் மட்டுமே தைவான் செயல்பட்டு வருகிறது. தைவானை சீனாவுடன் இணைப்பதை அமெரிக்கா ஆதரிக்கிறது என ஜோ பைடன் அறிக்கையை வெளியிட வேண்டும் என கூறினார். விசாரணைக்காக இன்று ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டபடி 10 நாள் விபாசனா தியான பயிற்சிக்கு சென்றுள்ளார். அவர் எங்கு சென்றார் என்ற விவரத்தை முதல்வர் அலுவலகம் வெளியிடவில்லை. பார்லிமெண்ட் அத்துமீறல் விவகாரத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி ஊழியரான சாய் கிருஷ்ணா ஜெகாலி என்பவரை டெல்லியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் பார்லிமெண்டில் வண்ணப்புகை பரப்பியதாக கைது செய்யப்பட்ட மனோரஞ்சனின் நெருங்கிய நண்பர். அத்துமீறல் விவகாரத்தில் சாய் கிருஷ்ணாவிற்கு தொடர்பு எதுவும் இருக்குமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட வெஸ்ட் இண்டீஸ் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அணிக்கு கிரெய்க் பிராத்வெய்ட் கேப்டனாகவும் அல்சாரி ஜோசப் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வங்கதேசம் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டியில் வங்காளதேச அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சௌமியா சர்கார் 169 ரன்கள் அடித்தார். இதன் மூலம் நியூசிலாந்து மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் ஒரு ஆட்டத்தில் 163 ரன்கள் அடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை அவர் முறியடித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் பெய்த மழையால் ஹில்க்ரோவ் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் மண் மற்றும் பாறைகள் சரிந்துள்ளன. சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் மேட்டுப்பாளையம் டு உதகை மலை ரயில் போக்குவரத்து நாளை வரை ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. INDIA கூட்டணி கூட்டத்தில் ஹிந்தி கற்றுக்கொள்ளுமாறு ஸ்டாலின், பாலு ஆகியோருக்கு நிதிஷ்குமார் அறிவுரை வழங்கினார். இது சர்ச்சையானது. இந்நிலையில் இந்தியாவில் மொழியியல் பன்முகத்தன்மையை மதிக்குமாறு பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ஆன்மீக தலைவர் சத்குரு ஜக்கி வாசுதேவ் வலியுறுத்தியுள்ளார். சொந்த மொழி, இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய பல மாநிலங்கள் இருப்பதால் இதுபோன்ற வெற்று அறிக்கைகளை தவிர்க்குமாறும் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம் அயோத்தி ராமர் கோயிலில் மூலவர் ராமர் சிலை ஜனவரி 22 பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்களின் வசதிக்காக ஹிந்தி, ஆங்கில மொழிகளுடன் தமிழ், தெலுங்கு போன்ற பிற மொழிகளிலும் வழிகாட்டி பலகைகள் வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் வடமேற்கு மாகாணங்களான கன்சு மற்றும் கிங்காயில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 131 அதிகரித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 27 வரை 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பார்லிமெண்ட் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ளும் பொறுப்பு CISF வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 13 நிகழ்ந்த பாதுகாப்பு குறைபாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நகராட்சி பகுதிகளில் வாழும் பொதுமக்களின் நீண்டகால குறைகள் மற்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. முகாமினை சாத்தூர் நகர்மன்ற தலைவர் குருசாமி தொடங்கி வைத்தார். சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் மற்றும் வட்டாட்சியர் லோகநாதன், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுமயங்குடி அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. தமிழக அரசின் காலை உணவு திட்டத்தில் சிற்றுண்டியை 49 மாணவ மாணவிகள் மற்றும் ஒரு ஆசிரியை சாப்பிட்டனர்.
இதில் 19 பேருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தற்போது நலமுடன் உள்ளனர். மருத்துவ மற்றும் ஊரக இணை இயக்குநர் லட்சுமி விசாரணை நடத்தி வருகிறார். சென்னை புளியந்தோப்பு கன்னிகாபுரம் ரயில்வே டிராக் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்த இளைஞன் உடலை புளியந்தோப்பு போலீசார் கைப்பற்றி விசாரிக்கின்றனர். தலைமை தேர்தல் கமிஷனர் தேர்தல் கமிஷனர்கள் நியமன மசோதா பார்லிமெண்டில் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் யாரும் இல்லாத நிலையில் மசோதா நிறைவேறியது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாரத மிகுமின் நிறுவனத்திற்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள 7 வீடுகளில் அடுத்தடுத்து வீட்டின் முன்பக்க கதவு பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். வேலூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்கள் சம்மேளன மாநில மாநாடு மாநில தலைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கக்கூடாது, காலி பணியிடங்களை நிரப்பி வரும் பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பி வரும் பட்ஜெட்டில் சிறப்பு நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் எழுப்பப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் முதல்வர் ரங்கசாமி அரசு அதிகாரிகளின் மெத்தனம் செயல்பாடுகள் குறித்து பேசியிருந்தார். இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி வெளிப்படுத்திய மனக்குமுறல்களை புகாராக எடுத்துக்கொண்டு கவர்னர் தமிழிசை பதிலளிக்க வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியில் இருந்து பாஜகவை வெளியேற்ற வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். வேங்கை வயல் சம்பவத்தில் உண்மை அறியும் சோதனை நடத்த கோரி சிபிசிஐடி காவல்துறையினர் மாவட்ட எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சிபிசிஐடி காவல்துறையின் விசாரணை அதிகாரி தொடர்ந்து விடுப்பில் உள்ளதால் அவகாசம் கோரப்பட்டது. இதையடுத்து மனு மீதான விசாரணையை ஜனவரி 6 ஒத்திவைக்கப்பட்டது. கேரள சபரிமலை அருகே கோட்டயம் மாவட்டத்தில் அமைந்துள்ள எரிமேலி செருவள்ளி பகுதியில் 2570 ஏக்கர் பரப்பளவில் 4,000 கோடி ரூபாயில் ஏர்போர்ட் கட்ட அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் மாநில அரசு நிலத்தை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதலை அளித்துள்ளது. திருச்சியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு NSB சாலை அல்லிமால் பகுதியில் உள்ள விற்பனை நிலையங்கள் தற்போது களைகட்ட தொடங்கியுள்ளது. கிறிஸ்துமஸ் பொருட்கள் 500 மற்றும் 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பகவதியம்மன் கோயில் 123 ஆண்டு விழாவிற்கான முகூர்த்த கால் மற்றும் கருப்பு சாமிக்கு சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு ஓம் சக்தி பராசக்தி பக்தி முழங்க முகூர்த்த கால் நடப்பட்டது. டிசம்பர் 28 முதல் ஜனவரி 7 வரை 10 நாட்கள் அம்மன் பல்வேறு அலங்காரங்களில் காட்சி தருவார். புதுக்கோட்டையில் சாலையே தெரியாத அளவிற்கு மூடு பணி பொழிந்தது. புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுற்றுவட்டார பகுதியில் கடுமையான பனிப்பொழிவு இருந்தது. அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். ஊட்டி கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசத்தைப் போல பனிப்பொழிவு இருந்தது. விருதுநகர் அருகே வேலுச்சாமி தெருவைச் சேர்ந்தவர்கள் கிருஷ்ணசாமி சசி தம்பதியினர். இவர்கள் கமுதி தோப்பாடி முத்து மற்றும் விருதுநகரைச் சேர்ந்த 9 பேரிடம் 2021 71 லட்சம் வசூலித்து அவர்களுக்கு அரசு போலி முத்திரையுடன் வேலைக்கான உத்தரவாத கடிதத்தினை தந்ததாக தெரிகிறது. போலி என தெரிந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் அவர்களின் வீட்டை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் சமரசத்தை அடுத்து கலைந்து சென்றனர். லோக்சபாவில் இன்று காங்கிரசைச் சேர்ந்த 3 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதுவரை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த 146 MPக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி ரயில் நிலைய சீரமைப்பு பணி நிறைவடைந்துள்ளதால் நாளை முதல் ரயில் சேவை தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் ரயில் வழித்தடத்தில் தண்டவாளத்தில் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணி நடைபெற்று வருவதால் இன்னும் 1 வாரத்தில் திருச்செந்தூரில் ரயில் சேவை தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. புதிய சம்மன் அரசியல் உள்நோக்கம் கொண்டது, சட்டவிரோதமானது. எனது வாழ்க்கை வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையாக இருக்கிறது. மறைக்க எதுவும் இல்லை. எந்த ஒரு சம்மனையும் சட்டப்பூர்வமாக சந்திக்க தயாராக உள்ளேன் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறைக்கு பதில் அனுப்பியுள்ளார். கர்நாடகாவில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மாஸ்க் அணிவது கட்டாயம் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். ஆக்ஸிஜன் படுக்கை வெண்டிலேட்டர் மருந்து பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி குறித்து ராகுலின் விமர்சனம் ஏற்கத்தக்கதல்ல என டெல்லி ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. மேலும் ராகுல் பேச்சு குறித்து தேர்தல் ஆணையம் 8 வாரங்களில் முடிவெடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகார் தொடர்பாக அழகப்பன் மனைவி நாச்சியம்மாள் சதீஷ்குமார் உட்பட 6 பேர் கைதாயினர். திருச்சூரில் தலைமறைவாக இருந்த இவர்களை போலீஸ் கைது செய்தது.
சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே நாளை மற்றும் 24ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:55 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் மாலை 4:30 மணிக்கு கொல்லம் சென்றடையும். மழை வெள்ள பாதிப்பால் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. அனல் மின் நிலைய சுவிட்ச் யார்டு பகுதி முழுவதும் மழை நீரில் மூழ்கியதால் 5 அலகுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. மழை நீரை அகற்றும் பணி நடக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கிறிஸ்துமஸ் மரம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள மாலில் கான்போரை கவர்ந்தெழுத்து வருகிறது. செயற்கை நீரூற்றுக்கு மத்தியில் 100 அடி உயரத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஓங்கி உயர்ந்து நிற்கும் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் வந்து பார்த்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசி விழாவுக்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக திருச்சி ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நாளையும் நாளை மறுநாளும் 2 விரைவு ரயில்கள் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை கன்னியாகுமரி விரைவு ரயிலும் சென்னை கொல்லம் விரைவு ரயிலும் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நாளை வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வண்ண புகை குண்டுகள் வீச்சு, எம்பிக்கள் சஸ்பெண்ட் போன்ற பல்வேறு குளறுபடிகள் காரணமாக ஒருநாள் முன்னதாகவே முடிக்கப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் 53வது ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழா ஜனவரி 25 முதல் துவங்குகிறது. பிக் ஸ்கிரீன் போட்டி பிரிவில் தமிழிலிருந்து ராம் இயக்கிய 7 கடல் 7 மலை படம் தேர்வாகியுள்ளது. தற்போது லைம்லைட் என்கிற பிரிவில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற ஜீர்தண்டா XXX படம் திரையிட தேர்வாகியுள்ளது. பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதிஹாசன் நடித்துள்ள சலார் படம் நாளை பான் இந்திய படமாக ரிலீஸ் ஆகிறது. இயக்குநர் பிரசாந்த் நீல் கூறுகையில், ஒரு கதை எழுதி அதை படமாக்கியுள்ளேன். சலார் படம் பான் இந்தியா படமாக மாறுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒன்று நடந்தால் அது எங்களுக்கு போனஸாக அமையும். KGF படம் பான் இந்தியா படமாக மாறியது இயற்கையாக நடந்த ஒன்று. அப்படி நடக்கும் படங்கள் நல்ல வரவேற்பை பெறும் என்றார். தயாரிப்பாளர் சிவி குமார் 2017 இயக்கிய படம் மாயவன். சந்தீப் கிஷன், லாவண்யா திரிபாதி நடித்தனர். தற்போது இதன் 2வது பாகம் சிவி குமார் சந்தீப் கூட்டணியில் மாயா 1 என்ற பெயரில் உருவாகிறது. முக்கிய வேடத்தில் பாலிவுட் நடிகரும் கத்தி படத்தில் வில்லனாக நடித்த நீல் நிதின் முகேஷ் நடிக்கிறார். நாயகியாக ஹிந்தி நடிகை ஆகன்ஷா ரஞ்சன் கபூர் நடித்து தமிழில் அறிமுகமாகிறார். தயாரிப்பாளர் KR 1000 பொற்காசுகள் என்ற படத்தை வெளியிடுகிறார். இந்த படத்தை பார்க்க வருபவர்கள் ஒரு டிக்கெட் வாங்கினால் இன்னொரு டிக்கெட் இலவசம் என அறிவித்துள்ளார். இதற்கு ஆதரவு வேண்டி KR கமலுக்கு கடிதம் அனுப்பினார். அதற்கு பதிலளித்த கமல், சிறப்பான முயற்சி, தடைகளை உடைத்து வெளிவரும் சிறிய படங்களுக்கு நான் என்றும் ஆதரவாளன். நானும் அப்படி வந்தவன். எதிர்கால நட்சத்திரங்கள் சிறிய படங்களில் இருந்தே உருவாகிறார்கள். சிறியது என்பது அழகானது மட்டுமல்ல, நிச்சயமாக ஒரு நாள் பெரியதாக வளரக்கூடியது. வாழ்த்துக்கள் என்கிறார். விஜயின் 68வது படத்தை வெங்கட் பிரபு இயக்கி வருகிறார். ராகவ லாரன்ஸ், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, மோகன் உள்ளிட்டோர் நடிக்க படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த படத்துக்கு பாஸ் என தலைப்பு வைத்துள்ளதாக தகவல் வந்த நிலையில் இதுபற்றி தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி வெளியிட்ட பதிவில், எல்லா அப்டேட்டுகளையும் பார்த்தேன், உங்கள் அன்புக்கு நன்றி. வெங்கட் பிரபு ஸ்பெஷலான ஒன்றை தயார் செய்துள்ளார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள். இந்த படத்தின் டைட்டில் பாஸ் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். பார் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன நடிப்பில் உருவாக்கி வரும் திரைப்படம் தங்கலான். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. வரும் ஜனவரி 26 படம் ரிலீஸ் என அறிவித்தனர். ஆனால் படப்பணிகள் முடியாததால் தள்ளிப்போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது மார்ச் 29 புனித வெள்ளியில் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளனர். தங்கவயல் சுரங்கம் பின்னணியில் வாழ்ந்த தமிழர்களை வைத்து இந்த கதை உருவாகியுள்ளது. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனமான AVM நீண்ட இடைவெளிக்க பின் OTTக்காக ஒரு படத்தை தயாரிக்க முன்வந்துள்ளது. இதை அஜய் ஞானமுத்து இயக்குகிறார். பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாகும் இந்த படத்தில் நாயகியாக பூஜா ஹெக்டே நடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் எதிர்ப்பு தெரிவித்தார். தலைவர் பதவிக்கான போட்டியாளர்கள் பட்டியலில் கூட ஒரு பெண் இல்லை. பிரிஜ்பூஷனின் உதவியாளரைத்தான் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த சண்டை தொடரும். புதிய தலைமுறை மல்யுத்த வீரர்கள் போராட வேண்டும். நான் மல்யுத்தத்திலிருந்து விலகுகிறேன் எனவும் கூறினார்.